Welcome back to Deep Learning Series. In this video, we will talk about Restricted Boltzmann Machine Model. In the model, we will take an example. User Movie Rating Matrix. We will take an recommendation system. So, we will take 5 users, 4 movies. One user will take a movie and a rating. User 5 will take movie 3. சொல்லல ஸோ அவங்க இன்னும் அந்த மூவி 3-ஐ வந்து பார்க்கல. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்துட்டு ஏதாவது ஒரு நெட்ஒர்க்குக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். யூசர் 5-ஓடைய டீட்டெயில் என்னன்றதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்காம நமக்கு வந்து அந்த இன்புட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குது, அதில் ரெண்டே ரெண்டு லேயர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை வந்து நம்ம இன்புட் லேயர்னும் அடுத்ததை வந்து நம்ம ஹிடன் லேயர்னு எடுத்துப்போம். இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த யூசருடைய ரேட்டிங்கை வந்து நம்ம ஒரு வெக்டாராக அதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் யூசருக்கு வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கோஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மூவி, செகண்ட் ஒன் கோஸ் ஃபார் செகண்ட் மூவி, தேர்ட் ஃபார் தேர்ட் மூவி, ஃபோர்த் ஒன் ஃபார் ஃபோர்த் மூவி, 4-5-4 இதை மட்டும் நான் வந்து அவங்களுக்கு இன்புட்டில் கொடுக்குறேன். இந்த இன்புட்லேருந்து சில கால்குலேஷன்ஸ் பண்ணி அது வந்து ஹிடன் லேயரில் ஒரு வெக்டார் வந்து ஃபார்ம் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், 1-னா அந்த மூவி வந்து அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது, 0-னா அவங்களுக்கு அந்த மூவி அந்தளவுக்கு பிடிக்கலன்னு எடுத்துக்கிறது. இப்போ ஒரு 3-க்கு மேலே நம்ம ரேட்டிங் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 or 5-னா அந்த மூவி நமக்கு ஓகேன்னு அர்த்தம். இதே நம்ம வந்து இந்த 0, 1, 2 கொடுத்துருந்தோம்னா நமக்கு அந்த மூவி ஓகே இல்லைன்னு அர்த்தம்ன்ற மாதிரி அது எடுத்துக்கிறதா. இப்போதைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிப்போம். இதே மாதிரியே நான் யூசர் 2-உடைய வெக்டார் அனுப்புகிறேன், யூசர் 3-து அனுப்புகிறேன், யூசர் 4-து அனுப்புகிறேன். இது என்ன ஆக்சுவலாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்ஒர்க் நான் கொடுக்குற இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு இன்புட் நமக்கு கொடுக்குது, இந்த மூவி வந்து இவங்களுக்கு தேவைப்படுமா படாதா, ஆர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த மாதிரி ஒரு பேசிஸில் ஒரு வெக்டார் வந்து நமக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் யூசர் 5 அனுப்புகிறப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இதே மாதிரியே ஒரு இன்புட்டை வந்து அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, யூசர் 5-ஓட டெஸ்ட்டு எந்த யூசரோட ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூசர் 4-ஓட ஒத்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூசர் 4 மூவி 1, மூவி 2 அண்ட் மூவி 4-க்கு கொடுத்த அதே ரேட்டிங்கை தான் யூசர் 5 கொடுக்குறாங்க. சிமிலர்லி யூசர் 1-ஓடைய டெஸ்ட்டுக்கும் அது ஒத்து போகுது. ஏன்னா மூவி 1-க்கு அதே 4 கொடுத்துருக்காங்க, மூவி 2-க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, மூவி 4-க்கு வந்து 4-னு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் 1 அண்ட் யூசர் 4-ஓட டேஸ்ட் வந்து அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது மூவி 1, 2, and 4 ரேட்டிங்கோட ஆஃப் யூசர் 5. இப்போ இது பேஸ் பண்ணி நம்ம மூவி 3-ஐ பார்க்குறப்ப யூசர் 1 அதுக்கு 5-னு, யூசர் 4 வந்து அதுக்கு 4-னு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த மூவி பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, வீ கேன் கெஸ் யூசர் 5 இஸ் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் மூவி 3. ஏன்னா அவங்களுடைய சிமிலர் டேஸ்ட் உள்ளவங்க வந்து யூசர் 4 அண்ட் யூசர் 1, அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மூவி 3 பிடிச்சிருக்குன்றதுனால தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டிங் இட் டு யூசர் 5. இது வந்து ரெக்கமெண்டர் சிஸ்டமில் நாம் யூஸ் பண்ணுற கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் வழி. ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் சால்விங் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங், விச் இஸ் நத்திங் பட் அ டைப் ஆஃப் ரெக்கமெண்டர் சிஸ்டம். இந்த மாதிரி நமக்கு வர இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு இன்புட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மூலயமா ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மாடல் பில்ட் பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டட் போல்ட்ஸ்மேன் மிஷின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் கிளியராக தெரியுது. ஒன்று, அது எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல, இன்புட்டையே நமக்கு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ரெண்டாவது, இதில் ரெண்டே ரெண்டு லேயர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ வாட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் போல்ட்ஸ்மேன் மிஷின்? தே ஆர் ஷேலோ நியூரல் நெட்ஒர்க்ஸ். இட் மீன்ஸ் இதில் நிறைய லேயர்ஸ் இல்லை, தேர் ஆர் ஒன்லி 2 லேயர்ஸ்னு அர்த்தம். தே கேன் ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா பை ரீகன்ஸ்ட்ரக்டிங் இன்புட். எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எதுன்றதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்புட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கம்பைன் ஃபீச்சர்ஸ் டு ஃபார்ம் பேட்டர்ன்ஸ். ஸோ ரேட்டிங்லேருந்து என்னால் பிடிக்கும் பிடிக்கலன்றது எடுக்க முடியுதுன்னா, சிமிலர்லி வேறு சில ஃபீச்சர்ஸ்லேருந்து என்னால் வேறு சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அந்தந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி.
And this works with unlabeled data. Real world data la nama photos, videos, voices, sensor data ellame eduthukalam. Ena idhula endha detail me illama namakku or picture kudukrom. Endha detail me illama or video kudukrom na adilirund important features mattum vell edukkaru. Idhula vandu rendu layers irukku nu sonnom la. First layer vandu pathina adha visible layer nu solluvom. Adha input supply pandra layer visible layer nu solluvom. Adutha layer vandu nama hidden layer nu solrom. Idha yen nama restricted nu solrom na ஒரே லேயரை சேர்ந்த நியூரான்ஸ் வந்து இதில் கனெக்ஷன் இருக்காது. ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் தான் கனெக்ஷன் இருக்குன்றதுனால இது ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு நியூரல் நெட்ஒர்க்ஸ் கான்செப்ட் படி ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு தானே கனெக்ட் ஆகணும். அப்புறம் ஏன் இது ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த மாடலாக நீங்கள் இதே அசியூம் பண்ணலாம். ஸோ அன்லேபிள்டு டேட்டாவை வச்சுட்டு என்னால் ஒரு இன்புட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இன்புட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி சென்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம டேட்டாவிலேருந்து நம்மளால் ஒரு ஃபீச்சர் செட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நாம் இந்த ஆர்பிஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் போல்ட்ஸ்மேன் மிஷினில் இந்த டூ லேயர் நெட்ஒர்க்கை பற்றிக்கு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். வி ஆர் ஃபீடிங் த இன்புட் டேட்டா அண்ட் த நெட்ஒர்க் வில் லேர்ன் இட்ஸ் வெயிட்ஸ். ஸோ வெயிட் எங்கே அசோசியேட் ஆகிருக்கும்னா அந்த இன்புட் லேயரில் நமக்கு அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இன்புட் இமேஜ் கொடுப்போம். எக்ஸாம்பிள் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த இன்புட் வந்து நான் இப்போ 7 இதில் கொடுக்குறேன். த வேல்யூஸ் தட் அப்பியர் இன் த ஹிடன் லேயர் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபீச்சர்ஸ் லேர்ன்ட் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரம் த இன்புட் டேட்டா. இது வந்து ஒரு இமேஜாக நம்ம எடுக்கிறப்ப பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் உங்களுக்கு அந்த நம்பர் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த நம்பரை வந்து நான் இதே ரெசல்யூஷனில் இதே டைமென்ஷனில் தான் கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது. அதுலேருந்து அதால் சில ஃபீச்சர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா தேர் ஆர் ஸ்மால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இந்த ஹிடன் யூனிட்ஸ் ஆஃப் ஆர்பிஎம். ஸோ ஹிடன் லேயரில் பார்த்தீங்கன்னா இதையே வந்து சின்ன யூனிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு பிளர்ட் இமேஜாக போகும். நமக்கு பார்க்குறப்ப 7 கிளியராக இருக்குன்றது வேற. நியூரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த பர்டிகுலர் லோ டைமென்ஷனல் இமேஜ்லேருந்தே என்னால் அதை 7 கண்டுபிடிக்க முடியும்னா எனக்கு அந்த லோ டைமென்ஷனல் இமேஜே போதுமே. Why should I go for the input high dimensional image? இங்கே வர question. This is a good representation of data that are lower in dimensionality. எதுக்கு லோவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவை கம்பேர் பண்ணக்குள்ள இதோடைய டைமென்ஷனாலிட்டி வந்து லோவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ன்றது கிளாரிட்டி இருக்குது, ஆனால் அது இன்புட் டேட்டாவை பார்க்குறப்ப உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இமேஜை வந்து நம்ம மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தந்த காலம்ஸ் இந்தந்த ரோஸை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்ற பட்சத்தில் நான் சூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ்ன்னு மீன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனில் இது உதவும்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் ஆஸ் வி சா ப்ரீவியஸ்லி. இதை வந்து நம்ம ஒரு இன்புட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டாக மட்டும்தானே பார்க்குறோம், இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமான்னு பார்த்தா தேர் ஆர் அனதர் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் கால் டீப் பிலீஃப் நெட்ஒர்க்ஸ். அந்த டீப் பிலீஃப் நெட்ஒர்க்ஸோட மெயின் பிளாக்காக இந்த ஆர்பிஎம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு நெட்ஒர்க் எடுத்துப்போம். ஈச் விசிபிள் நோட் டேக்ஸ் அ லோ லெவல் ஃபீச்சர் ஃப்ரம் அன் ஐட்டம் இன் த டேட்டா செட் டு பி லேர்ன். லோ லெவல் ஃபீச்சரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நியூரானில் அந்த எக்ஸை நான் போடுறேன். ஸோ திஸ் கேன் பி X1, X2, X3 இந்த மாதிரி நியூமரஸ் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு நியூரானை மட்டும் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வி ஹாவ் எக்ஸ் அண்ட் இட்ஸ் வெயிட் அட் நோட் 1 ஆஃப் த ஹிடன் லேயர். ஸோ ஹிடன் லேயரோட ஃபர்ஸ்ட் நோடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை இந்த வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹிடன் நோடோட பயஸ் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு டபிள்யூ பிளஸ் பி அந்த பர்செப்ட்ரான் கேல்குலேஷன் அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் நம்ம பார்த்த கேல்குலேஷன் இதுக்குள்ளே வருது. த ரிசல்ட் ஆஃப் தோஸ் டூ ஆப்ரேஷன்ஸ் வில் பி ஃபெட் இன் டு அன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். திஸ் ப்ரொடியூசஸ் த நோட்ஸ் அவுட்புட் ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல் பாசிங் த்ரூ இட். இது வந்து அந்த பர்டிகுலர் நோடோட அவுட்புட் என்னன்றது இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலயமா நமக்கு ஏன் நீங்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. இல்லைனா இந்த ஃபீச்சரை வந்து நான் ஒரு சிக்னல்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்னல் தேவையா தேவையில்லையா, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் இந்த சென்ஸ் அந்த சிக்னல் வந்து நல்லா எமிட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம ஒரு விசிபிள் சிக்னலாக காமிக்கலாம். அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையில்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். ஸோ ஸ்ட்ரென்த் நல்லா இருந்ததுன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க தேவையில்லைன்ற ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம்.
இதோட லேர்னிங் ப்ராசஸில் வந்து நிறைய ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பாஸஸ் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் பாஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண, அதை என்னன்னு சொல்லுவோம்னா என்கோடிங் த இன்புட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் பேக்வர்ட் பாஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்கோடட் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை திருப்பி பழையபடி அந்த இன்புட்டாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ். ஸோ ஃபார்வர்டில் இமேஜ் டு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் வெக்டாஸ்னோ, அந்த பேக்வர்ட் பாஸில் அந்த வெக்டாஸ் பேக் டு இமேஜ்ன்றத நம்ம இதில் புரிஞ்சிக்கணும். த வெயிட்ஸ் ஆஃப் த நியூரல் நெட்ஒர்க் ஆர் அட்ஜஸ்டட் இன் சச் அ வே, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் கேன் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் அமங் த இன்புட் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்றத ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிட்டு, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மட்டும் ரெலவெண்ட்டாக இருக்குது, இதை வச்சே நம்மளால் அந்த இன்புட்டை புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் தேவையில்லைன்றத சொல்கிறது தான் வந்து இந்த வெயிட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது. சரி, ஒரு ஆர்பிஎம் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஸ்டெப் வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபார்வர்ட் பாஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்வர்ட் பாஸில் நம்ம என்ன சொன்னோன்னா, இருக்கிற இமேஜை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்புட் இமேஜ் எடுத்துப்போம், இதில் நமக்கு மூணு நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகுது, இதை வந்து நம்ம பைனரி வேல்யூவாக மாற்றுறோம். இந்த வெக்டார் இன்புட்டை வந்து நான் இந்த நெட்ஒர்க்குக்கு சப்ளை பண்ணுறேன் இன்டு மை விசிபிள் லேயர். The values are multiplied by weights and an overall bias is added. எங்க ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் லேயரில். இங்கே சாம்பிளுக்கு நான் நாலு நியூரான் நாலு நோடு போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதில் எல்லாமே ஒரு ஒரு நோடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. திஸ் டு பி X1 X2 அதோட அசோசியேட்டட் வெயிட்டு W1 W2 எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு WN வரும். ஸோ அதோடைய மல்டிப்ளிகேஷனையும் அது கூட இந்த பர்டிகுலர் நோடோட பயஸ், ஸோ இது B1 எடுத்துப்போம், இது B2 எடுத்துப்போம், அந்த மாதிரி நம்ம பயஸை இதோட சேர்த்து ஆட் பண்ணுற பார்ட்டு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். த ரிசல்ட் கோஸ் டு அன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சச் அஸ் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு போகிறது தான் அந்த ஆக்டிவேஷன் பார்ட்டுன்றது. ஸோ இந்த ஆக்டிவேஷனை உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாமல் டைரெக்டாக அதோடைய ஆன்சரை மட்டும் இங்கே வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே இப்போதைக்கு வந்து உங்களுக்கு மூணே மூணு நோட் மட்டும்தானே இருக்குது, 1, 2, and 3. அது கொடுக்குற ரிசல்ட்டாக வந்து இந்த வெக்டாரை நீங்கள் எடுத்துக்கலாம். திஸ் ரெப்ரசன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேர்னிங் ஈச் இண்டிவிஜுவல் ஹிடன் யூனிட் ஆன் ஆர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நோட் ஆக்டிவேஷன். இந்த ஃபீச்சர் இம்பார்ட்டண்ட்டுன்னு நமக்கு பட்டுதுன்னா இதை ஆன் பண்ணுறோம், இந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பட்டதுன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணுறோம். அப்படின்னா ஆன் பண்ணுறத நான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு அர்த்தம், ஆஃப் பண்ணுற பார்ட்டை நான் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்புட்டுக்கு அனுப்பலைன்னு அர்த்தம். ஸோ இதோடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் H1, ஸோ அந்த H1 நோடு, H2 நோட், H3 நோட், அந்த ஹிடன் நோட்ஸை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருதா வரலையான்றது தான் இந்த 1 and 0 நம்ம இப்போதைக்கு அதை எடுத்துக்கலாம். A sample is drawn from this probability distribution. This will find the neurons which may or may not activate based on 1 and 0. This means it takes stochastic decisions about whether or not to transmit the hidden data. இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு ஸ்டொகாஸ்டிக் டிசிஷன், அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி டிசிஷன். 1 க்ளோஸாக வர்ற ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துப்போன்னு அர்த்தம், 0 க்ளோஸாக போகிற ப்ராபபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். தட் இஸ் கால் ஸ்டோகாஸ்டிக் டிசிஷன். த ஃபார்வர்ட் பாஸ் வில் டிரான்ஸ்லேட் த இன்புட் இன்டு அ செட் ஆஃப் பைனரி வேல்யூஸ் விச் வில் கெட் ரெப்ரசன்டட் இன் த ஹிடன் லேயர். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் பாஸ், ஹிடன்லேருந்து உங்களுக்கு விசிபிளுக்கு வரக்கூடியது. டியூரிங் திஸ் ஸ்டெப் த டேட்டா இஸ் பாஸ்ட் பேக்வர்ட்ஸ். எப்படின்னா, This will be combined with the same weights and the overall bias. Forward pass la enna use pannumo adhe dhaan. Once the information gets to the visible layer, it is in the shape of probability distribution of input values. So in the feature consider pannalama venama. Ipo 01001 indrathu first feature vena, second feature include pannunga, third feature, fourth feature vena, fifth feature include pannungandradhukana probability distribution ah mattum neenga idha paatha podum. Sampling the distribution, the input is reconstructed. உங்களுக்கு முன்ன இருக்க கிளாரிட்டி இருக்காது, ஆனால் தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு அதில் இருக்கும். The activated neurons in the hidden layer send the results back to the visible layer.
where the input will be reconstructed. And the reconstructed input adha neenga inga vector la first paakringa, and the vector oda representation da inga output la ungalku image a irukku. The backward pass is about making guesses about the probability distribution of the original input. So inda feature include pannunga, inda feature include pannadhingendra base panni kedaikkoodiya and the probability distribution da in the backward pass. So forward pass la enna pandromo adoda reverse da backward pass la pandrom. Moonal step enna nu pathina assessing the reconstruction quality. Nama vandu or input supply pannom, namakku or input ipo reconstruct a irukla, idu rendathoda quality assess பண்றது. அதாவது input ஈக்குவலண்டா இது இருக்கா, உங்களால அந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்புட்ல இருந்து அந்த 742 ஐ கிளியரா எடுக்க முடியுனா அது நம்ம கண்ணு பாக்குறது. பட் நெட்வொர்க் சார்புல அதால கரெக்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதான்றது, அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்க இன்புட் வந்து கரெக்டான குவாலிட்டியில இருக்கான்றது அசஸ் பண்ணக்கூடியது. அசஸ் த குவாலிட்டி ஆஃப் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பை கம்பேரிங் இட் டு த ஒரிஜினல் டேட்டா. The RBM calculates the error and adjusts the weights and bias in order to minimize the error. In each epoch, epoch na vandu anga training cycle ni idhukku munna oru video la paathirundhala, ippa vandu epoch na enna endradha clear ah paapom. Epoch endradhu namakku vandu ipo oru 1000 data konda oru data set irukku nu vechuppom, say 1000 observations. அந்த என்டையர் டேட்டா செட்டையும் நான் ஒரு ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக்வர்ட் பாஸ் ஒரு முறை அனுப்புகிறேன்னா, அதாவது ஒரு தடவை ஃபார்வர்ட் போயிட்டு பேக்வர்ட் வந்துருச்சுன்னா அதை வந்து நான் ஒரு எபோக்னு சொல்கிறேன். வென் த என்டையர் டேட்டா இஸ் பாஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் த்ரூ த நெட்ஒர்க் ஒன்லி ஒன்ஸ். ஒரு ஒரு எபோக்லேயும் வி கம்ப்யூட் த எரர் as a sum of square difference between the first step and the next step, forward and backward. These three steps are repeated until the error is found sufficiently low. So forward backward பண்ணதுக்கப்புறம் அந்த assessment-ஐ சேர்ந்து பண்ணுறதா இந்த மூணாவது ஸ்டெப். இப்போ there is an other term called batch. ஒரு எப்போக்கில் 1000 டேட்டாவை அனுப்புறேன்றது 1000-த்தையும் ஒன்றா அனுப்ப மாட்டேன், 10 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். ஒரு ஒரு பேட்ச்லையும் 100 தான் அனுப்புகிறேன். ஸோ 100 × 10, ஸோ 10 பேட்சாக பிரிஞ்சு போகிறது. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ப்ராசஸ்ட், என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்சில் எனக்கு 100 போகுது அப்படின்றது சொல்கிறது. அப்போ இந்த எபோக்குன்றது த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் பாஸஸ். அப்போ ஒரு ஃபார்வர்ட் அண்ட் ஒரு பேக்வர்ட் சேர்ந்தது ஒரு பாஸ்னா எத்தனை பாஸ் நான் அனுப்புகிறேன்ற. ஜென்ரலாக வந்து நீங்கள் பைத்தான் டேட்டா செட் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப 10 எபோக் போடுவாங்க, 10 கம்ப்ளீட் சைக்கிள் போடுவாங்க ட்ரைனிங் சைக்கிள்ஸ். அந்த 10லையும் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து உங்களுக்கு பிரிச்சுருவாங்க, 50-50 டேட்டா இல்லைன்னா 100-100 டேட்டாவாக பிரித்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கோடிங்லாம் வந்து கேகல் இல்லைனா வேறு ஏதாவது வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆர்பிஎம்மை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக்வர்ட் பாஸ் ஒரு முறை மட்டும் இல்லை, இட் வில் பி டன் ரிப்பீட்டட்லி ஃபார் அ நோன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்புட் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிற வரை நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஆர்பிஎம் பற்றி பார்க்குறப்ப தெர் இஸ் ஆல்சோ அன் அதர் மாடல் கால் ஆட்டோ என்கோடர்ஸ். ஆக்சுவலி ஆர்பிஎம்ஸ் ஆர் அ டைப் ஆஃப் ஆட்டோ என்கோடர்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ ஆர்பிஎம் சைட்லேருந்து அது எப்படி ஆட்டோ என்கோடருக்கு டிஃபர் ஆகுதுன்றதை இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நமக்கு ஆட்டோ என்கோடர்னால் இந்த மொமெண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஆட்டோ என்கோடர்ன்றது வந்து தே ஆர் ஆல்சோ ஃபீட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க்ஸ் தான். ஆர்பிஎம் மாதிரியே இன்புட்டை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒர்க்கை தான் ஆட்டோ என்கோடர்ஸும் பண்ண போகுது. தே என்கோட் தேர் ஓன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஆர்பிஎம் கூட ஈக்குவேட் பண்ணுறப்ப தே ஆல்சோ ஆக்சுவலி என்கோட் தேர் ஸ்ட்ரக்சர், அதனால தே ஆர் குரூப்ட் இன் டு ஆட்டோ என்கோடர்ஸ். ஆனால் அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் யூசஸ் ஸ்டோகாஸ்டிக் அப்ரோச், ஆனால் ஆட்டோ என்கோடர்ஸ் தே யூஸ் டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆட்டோ என்கோடர்ஸில் பார்ப்போம். ஆர்பிஎம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பயாஸ் யூஸ் பண்ணுது. ஒன்றை வந்து நம்ம ஹிடன் பயாஸ்னு சொல்லுவோம். அதாவது ஆர்பிஎம் ஃபார்வர்ட் பாஸில் நமக்கு ஆக்டிவேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஹிடன் லேயர் பயாஸ். இன்னொன்று வந்து விசிபிள் லேயர் பயாஸஸ். இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்ப பேக்வர்ட் பாஸ் பண்ணுறோம்ல, அப்போ நமக்கு ஃபார்வர்ட் பாஸில் யூஸ் பண்ண அதே டேட்டாவை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல விசிபிள் லேயர் பயாஸஸை நம்ம இன்வால்வ் பண்ணுறதா இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுது. ஆர்பிஎம் உடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லேபிள் டேட்டாவில் நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து எதையுமே ப்ரெசென்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் தானே பண்ண சொல்ல போகிறீங்க. அடுத்தது லேர்னிங் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டேட்டாவிலேருந்து இந்தந்த ஃபீச்சர் மட்டும் தேவைன்றதை அது கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிசைட் பண்ணிடுது. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸை வச்சு
நாம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணா அது நமக்கு இன்புட்டுக்கு ஈக்குவலண்டா வருதான்றதையும் அதுதான் கண்டுபிடிக்குது. ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா அதால இந்த ஃபீச்சர் மட்டுமே இருந்தா போதும், என்னால இன்புட்டை இதுல இருந்தே எடுத்துட முடியும்ன்றத அது நமக்கு செஞ்சு கொடுக்குது. தே ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பத்தி நம்ம பார்த்தப்ப பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்னு ஒரு அல்காரிதம் பார்த்தோம். அதுதான் வந்து த மோஸ்ட் பாப்புலர் ஒன் ஃபார் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்லி. அதை விடவே இது எஃபிஷியண்டாக இருக்குன்றது தான் இந்த ஆர்பிஎம்மோட அட்வான்டேஜில் லிஸ்ட் ஆகுது. ஸோ ஆர்பிஎம்ஸ் வந்து தே ஆர் ஷேலோ நெட்ஒர்க்ஸ் பட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த இன்புட் வித் ரெலவெண்ட் ஃபீச்சர்ஸ். தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவையானதை மட்டும் வச்சு நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்புட்டாக நம்ம பார்க்கலாம். So this is all about RBM. In the RBM will be the main block of DBN. Paathom la and the deep belief networks pathi nam adutha video la paakalam. Thank you viewers.